என்ன மக்களே, நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி பிள்ளைங்களா, இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு மறக்காம எல்லாரும் டெஸ்ட்க்கு பிரேப்பர் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே இந்த லிங்க் போட்டு ரெண்டு பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே டீச்சர், தேங்க் யூ டீச்சர். இந்த டீச்சருக்கு வேற வேலையே இல்லப்பா, எப்ப பாரு டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்னு உயிர வாங்குது. வீட்டுக்கு போறதுக்குள்ளே மறந்துருன்னு பார்த்தா கரெக்ட்டா ஞாபகப்படுத்தி சொல்லுது பாரு. இந்த லட்சணத்துல அந்த லீவ் போட்டு ரெண்டு பேருக்கும் வர சொல்லணுமா? ஏய் ஆமாண்டா, அவங்க ரெண்டு பேருக்கு வர என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இன்னைக்கு வரலன்னு தெரியல. சரி, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு, வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு, பூமாரிக்கு குருவமாக்கு மறந்துடாம நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிருடி. ஆமாப்பா, நம்ம சொல்லலன்னா அப்புறம் அந்த டீச்சர் நம்மள நாளைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிரும். ஏலே சுபினு, உன் ஏரியா வந்துருச்சு. சரி பாத்து போயிட்டு வாங்க, நானும் அப்படியே கிளம்புறேன். பைடா சுபினு, நாளைக்கு பாப்போம். ஏலே சுபினு, பயப்படாம போயிருவீல்லடா, நான் வேணா கொண்டு வந்து விட்டுட்டுமா? சரி எப்படியோ போடா, உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? எனக்கும் நேரமாச்சு, நானும் கிளம்புறேன். பை சின்ன பொண்ணே. பை சுரேஷ். சரி வாடா சுரேஷ், நம்மளும் கிளம்புவோம். கொண்டு வந்து விடட்டுமான்னு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு போறான்? சரி விடுப்பா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்னமோ, போ, நல்லதுக்கே காலம் இல்ல. பண்ண முடியும், அது சும்மா விளையாட்டு தானே. சரிடா சுரேஷ். சரி பாத்து பத்திரமா போ. ஆ சரிடா, நான் பாத்துக்கறேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பாடா, இப்பவே என் மனசுல உள்ள பாரமே குறஞ்சிருக்கு.
பாய் சுபினு சுரேஷ். சுரேஷ் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? சுபினே என்னாச்சுடா இவனுக்கு, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கான்? நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா டீச்சர் வந்தா அப்புறம் ஏசுவாங்க. டேய் சும்மா காமெடி பண்ணாதடா. சரி அப்படியே இருக்கட்டும், உன யாரு தள்ளி விட்டது? என்னடா சொல்ற, உனக்குமா? வரலடா சுபினு, பூமாரி தான் இன்னும் அவ வீட்டுக்கே போலையாமே. சுபினுக்கும் சுரேஷுக்கும் நடந்த மாதிரி பூமாரிக்கும் குருவமாவுக்கும் ஏதாவது நடந்திருக்குமோ? அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? பூமாரி எங்க போனா? ஏன் இன்னும் அவ வீட்டுக்கே போகல? பூமாரி வீட்டுல இல்லனா வேற எங்க போயிருக்கா? பூமாரி உயிரோட இருக்காளா இல்லையா? பூமாரிக்கு என்னாச்சு? பூமாரி எங்க போனான்னு தெரியணுமா? அடுத்து வர எபிசோட்ல பாருங்க.